செல்வி தரப்புலேருந்து நான் அது பண்ண போகிறோம் இது பண்ண போகிறோம் இது நடக்குது அது நடக்க போகுதுன்னு சொல்லி பேசணும் தவிர இது வரைக்கும் செல்வி பாஷை சொன்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜின் அகரில். ஸோ என்ன பண்ணுறா, திரு காசிசன் அவர்களை வந்து வெளியே அமிச்சுட்டு ரத்னத்தை உள்ளே கொண்டு வந்துட்டு அந்த கேஸில். சரி, அடுத்த ஒரு கேள்வி இருக்குது, எத்தனை வாட்டி ஹியரிங் போயிட்டே இருக்கும் அப்படின்னு கேட்டால், செல்வி தலைகீழ குட்டி காரணம் அடித்தாலும் தனிநபர் விசாரணை அப்படிங்கிறதெல்லாம் குடிக்கவே மாட்டார்கள். இந்த வழக்கில் சிபிசிஐடி போட்டது தான் தி அல்டிமேட் சார்ஜ்ஷீட். இந்த மாணவி வழக்கை பொறுத்தளவுக்கு இந்த வழக்கு முடிந்து விட்டது. எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி வந்து சாமியார் பிஸ்னஸ் ஒரு பிஸ்னஸோ, எப்படி திருட்டு திராவிட மணி பார்த்தீங்கன்னா பணத்தை வச்சு பணம் பார்க்குற பிஸ்னஸோ, இந்த ரத்தனம் பார்த்தீங்கன்னா செத்துப்போன பொண்ணுடைய ஃபோட்டோ வச்சுப்பான் இல்லை செலை கட்டுவான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, மக்களே போன மீட்டிங் வந்தியானே இந்த மீட்டிங் கூட்டுவான், இந்த மீட்டிங் ரெண்டு பேர் எக்ஸ்ட்ரா கூட்டுவான், அவனுக்கு ரெண்டு லெக் வந்துக்கலாம், அங்கே ரெண்டு லெக். அடுத்த பார்த்து சொல்லுவாங்க, ஆளுக்கு நீங்கள் வந்து ஒரு 100 ரூபா போட்டிங்கன்னா போதும், ஸ்ரீமதி நீதி வாங்கிடலாம். அனிமே அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை, அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஒரு பிரைவேட் ஸ்கூல் 12th படித்த ஒரு மாணவி மேலே இருந்து குதித்து தற்கொலை பண்ணி கொண்ட ஒரு சம்பவம். இப்போ இந்த மாணவி தற்கொலை பண்ணதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செல்வி அப்படிங்கிற ஒரு பெண்மணி. ஸோ இந்த பொம்பளையோட டார்ச்சர் தாங்க முடியாமல் அந்த மாணவி தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்கா அப்படிங்கிற ஒரு துயரமான சம்பவம். சரி, இப்போ இந்த சம்பவம் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் நடந்துகிட்ருக்க மக்களே, ஆமாம் 1.5 வருஷம் சொல்லலாம். ஸோ இந்த 1.5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் செல்வி தரப்புலேருந்து நான் அது பண்ண போகிறோம் இது பண்ண போகிறோம் இது நடக்குது அது நடக்க போகுதுன்னு சொல்லி பேசுனேன் தவிர இது வரைக்கும் செல்வி பாஷை சொன்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜின் நகரில். ஸோ 100% அவளுக்கு ஃப்ளாப் தான், 100% அவள் தோல்வி தான் அப்படின்னு சொல்லலாம் மக்களே. ஸோ இது செல்வி பாஷையில் நம்ம ஏன் இந்த பேசுகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு அந்த விழுப்புரம் கோர்ட்டில் சிஜேஎம் கோர்ட்டில் அவள் போட்ட பெட்டிஷன் ஹியரிங் வருது. நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும், இந்த மாணவி வழக்கு என்ன ஆகப்போகுது அப்படிங்கிறதையும், செல்வியோடைய சோல் எய்ம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் எல்லாத்த பற்றியும் விரிவாக பார்க்க போகிறோம் இந்த பதிவை பொறுத்தளவுக்கு. ஸோ நாளைக்கு சிஜேஎம் கோர்ட்டில் ஹியரிங் வரப்போது, நமக்கு தெரிந்த வரையில் நாம் விசாரித்த வரையில் இந்த ஹியரிங்க்கும் செல்வி வரமாட்டா. செல்வி தரப்பில் உள்ள அட்வொகேட் பார்த்திங்கன்னா இதுக்கு வாய்தா வாங்க போகிறாங்க அப்படின்னு நம்ம தெரியுது. சரிங்க, இப்போ நம்ம கேட்கலாம், சார் வாய்தாவாக வாங்கிட்டு இருந்தாலும் ஒரு ஒரு ஹியரிங்க்கு வந்தாலும் குறைஞ்சபட்சம் அந்த அட்வொகேட்டுக்கு ஒரு 500 கொடுக்கணும்ல சார் அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் இந்த வழக்கை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மக்களே, இந்த ப்ரொடஸ்ட் பெட்டிஷன் போட்டது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு காசி விஸ்வநாதன் அவர்கள் போட்டிருந்தார். ஸோ காசி விஸ்வநாதன் கிட்ட NOC வாங்கிட்டு அந்த ப்ரொடஸ்ட் பெட்டிஷனில் உள்ள வக்காலத்தை ஃபைல் பண்ணது யாருன்னு பார்த்தா வண்டுமுருகன் போரத்தனும். சரி, போரத்தனும் ஒவ்வொரு ஹியரிங்க்கு போய் அப்பியர் ஆகிறானா அப்படின்னு கேட்டால் அவரும் அப்பியர் ஆகிறது கிடையாது. அதற்கு பதில் அப்பியர் ஆகிறது யாருன்னு பார்த்தா போரத்தனத்தின் பிரதான ஒரு அசிஸ்டண்ட்டு, ஒரு ஜூனியரான இந்த லூசியா. ஸோ இந்த அம்மா இப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, வாய்தா அப்படின்னு கேட்டுறது, நாங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கோம் டைம் வேணும், நிறைய டைம் இருக்குது தேவைப்படுது, வாய்தா அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் கேட்கலாம், சரிங்க அப்படி எப்படி பார்த்தாலும் வந்து ஜூனியருக்கு காசு தரணும் அப்படின்னு கேட்குறப்போ, இங்கே தான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது மக்களே. இந்த போரத்தனத்துக்கு செல்வி 10 காசு தர வேண்டிய அவசியம் கிடையாது. போரத்தனம் இந்த வழக்கை பொறுத்தளவுக்கு ஒரு ஃப்ரீ லாயர், OC. ஸோ செல்விக்கு பிரச்சனை இல்லை. ஸோ ரத்னம் பொறுத்தளவுக்கு அவள் காசு தர வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ என்ன பண்ணுறா, திரு காசிசனா அவர்களை வந்து வெளியே அமிச்சுட்டு ரத்னத்தை உள்ளே கொண்டு வந்துட்டு அந்த கேஸில். சரி, அடுத்த ஒரு கேள்வி இருக்குது, எத்தனை வாட்டி ஹியரிங் போயிட்டே இருக்கும் அப்படின்னு கேட்டால், எனக்கு தெரிந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஹியரிங்கை வந்து கண்டிப்பாக வாய்தா வாங்குவா. அடுத்த ஒரு ஹியரிங் பார்ப்பாங்க இந்த நீதிமன்றத்தில், ஒரு ஹியரிங்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ரொடக்ட் பற்றி டிஸ்மிஸ் பண்ணப்பட்டுரும். ஏன்னால் தே வில் டேக் தேர் ஓன் கால். எத்தனை நாள் இப்படியே வச்சுட்டு இருக்க முடியும், எத்தனை நாள் இந்த கேஸை வந்து நடத்திட்டே இருக்க முடியும்னு ஒரு கேள்வி இருக்குது. இந்த கோர்ட் டைம் வீணடிப்பதன் காரணமாக இந்த ப்ரொடெஸ்ட் பெட்டிஷனை அவங்க டிஸ்மிஸ் பண்ணி விட்டு போயிட்டே இருப்பாங்க. அடுத்து என்ன பேச தெரியுங்களா, எங்கள் கோர்ட்டில் நீதி கிடைக்கவே மாட்டேங்குது, நாங்கள் வந்து படிக்கணும் டைம் கேட்குறோம், நாங்கள் இன்னும் வந்து எல்லோரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி உட்காந்து 30 வக்கீல் சேர்ந்து உட்காந்து அசம்பிள் ஆகிட்டு பாயிண்ட் பை பாயிண்ட் எடுத்துகிட்டு உட்காந்துட்ருக்கோம், எங்கள் டைம் தேவைப்படுது அதுக்கு, அதுக்கு டைம் தர மாட்டேங்கிறாங்க சொல்லிட்டு அடுத்த ஒரு பிட்டு ஓட்டுவா செல்வி. இன்னொரு விஷயம் நாங்கள் கேட்கலாம், இல்லையே சார் அந்த செல்வி சொல்கிறாலே ஹைகோர்ட்டில் நாங்கள் வந்து தனிநபர் விசாரணை போட போகிறோம் சொல்கிறோம் கேட்டிங்க பார்த்தீங்கன்னா மக்களே, அதுக்கு ஒரு பதில் சொல்கிறேன் உங்களுக்கு. செல்வி தலைகீழ குட்டி காரணம் அடித்தாலும் தனிநபர் விசாரணை அப்படிங்கிறதெல்லாம் குடிக்கவே மாட்டார்கள். இந்த வழக்கில்
சிபிசிஐடி போட்டது தான் தி அல்டிமேட் சார்ஜ் ஷீட். இதற்கு மேலே இந்த வழக்கை எந்த ஏஜென்சிக்கும் மாற்ற மாட்டாங்க, தனிநபர் விசாரணை கேட்க மாட்டாங்க, எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. திஸ் இஸ் தி எண்ட் அண்ட் ஃபைனல். சரி, இப்போ அடுத்த கேள்வி இருக்குது சார். இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்களே சார், இந்த வழக்கு முடிஞ்சு போனாலும் எப்படி முடிஞ்சு போன்னு நீங்கள் சொல்ல முடியும், போலீஸ் கொடுத்தது தான் எண்டா, ஏன் இப்போ கோர்ட்டில் விசாரணை பண்ண மாட்டாங்களா, கோர்ட்டில் விசாரணை பண்ணால் வந்து எல்லாத்தையும் வந்து இவங்க மாற்றுவாங்கல்ல, எல்லாத்தையும் இவங்க வந்து தலைகீழாக வந்து கொண்டு வந்துடுவாங்களே, இவங்க தான் கொலைன்னு சொல்கிறாங்களே, திரு பாப்பா மோகன் அப்பியர் ஆவாரே அப்படின்லாம் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அது எதுவுமே நடக்காது. இந்த மாணவி வழக்கை பொறுத்தளவுக்கு இந்த வழக்கு முடிந்து விட்டது. எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன் சிபிசிஐடி இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் முடிச்சிட்டாங்க, கோர்ட்டும் முடித்து விட்டது. இனிமேல் இந்த வழக்கில் ஒன்றுமே நடக்காது. எப்படி மாணவி இறந்தா, தற்கொலை, அவ்வளோதான். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மக்களே, ஸ்கூல் தரப்புக்கு கோர்ட்டு ஒரு ஆர்டர் லெட்டர் மட்டும் வரும், என்னென்னால் நீங்கள் லைசன்ஸ் வாங்க நடத்திட்டீங்க ஹாஸ்டலில், ஸோ ஃபைன் கட்டுங்க சொல்லி வந்துடும். அந்த ஃபைன் வந்து கட்டி போயிடுவாங்க, முடிஞ்சு போச்சு. ஸ்கூல் தரப்பும் எந்த ஒரு வழக்கறிஞர் வைக்க வேண்டாம், எந்த ஒரு வாதாடமும் வேண்டாம், எந்த ஒரு அப்பீலும் பண்ண வேண்டாம், எந்த ஒரு கிராசிங்கும் பண்ண வேண்டாம், ஒன்றுமே செய்ய வேண்டாம். த கேஸ் இஸ் க்ளோஸ்ட். பாப்பா மோகன் சொல்கிறா இருப்பாருங்க, நான் ஸ்பெஷல் பிபியாக வருவேன்னு சொல்கிறா, பார்த்தீங்களா, ஒன்றுமே நடக்காது. இந்த வழக்கு முடிச்சாச்சு, த கேஸ் இஸ் க்ளோஸ்ட். இந்த விஷயம் போரத்னத்துக்கும் தெரியும், செல்விக்கும் தெரியும், திரு பாப்பா மோகனுக்கும் தெரியும். அது தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த போரத்தனமும் செல்வி இங்கே ஆடுற எல்லா விளையாட்டையும் கேமையும் அவங்க கண்டுக்காமல் இருக்காங்க எல்லாருமே. ஏனால் இந்த வழக்கு கோர்ட்டிலும் முடிந்து விட்டாகிவிட்டது. இதற்கு மேல் இந்த வழக்கை ஒன்றுமே செய்ய முடியாது, செய்யவும் மாட்டாங்க. த கேஸ் இஸ் ஓவர் க்ளோஸ்ட். ஸோ இந்த வழக்கில் அரெஸ்ட் பண்ணப்பட்ட 5 அக்யூஸ்டில் 2 பேர் ஆல்ரெடி நீக்கிட்டாங்க, அடுத்த 3 பேரும் விடுதலையாக்கப்பட்டு விடுவார்கள், அவ்வளோதான். ஃபைன் மட்டும் போட்டு ஃபைன் கட்டும் போன்றவங்க முடிஞ்சு போச்சு. சரி, இப்போது ப்ரொட்டஸ்ட் பெடிஷன் ஓவர். இப்போ ஹைகோர்ட்டில் இவள் போடக்கூடிய இந்த ஒரு தனிநபர் விசாரணை பெட்டிஷன் பார்த்தீங்கன்னா, அந்த பெட்டிஷனை ஃபைலிங்லே உடச்சிடுவாங்க, ஃபைலிங்கே தாண்டி போவாது. அந்த ஒரு தனிநபர் விசாரணை அப்படிங்கிறத கொடுக்க மாட்டார்கள், கொடுக்கவும் முடியாது, அதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்படி தனிநபர் விசாரணை நீ கேட்கறதுக்கு என்ன ஒரு பாயிண்ட்டை புட் ஃபோர்த் பண்ண போறியோ, ஏன்னா இதில் வந்து சந்தேகம் இருக்குது நீ சொல்லணும். ஏன்னா இவ்வளோ செலவு பண்ணி ஒரு சிபிசிஐடி டீம் போட்டு அவங்களுக்கு வந்து ஆஃபீஸ் செட்டப்பு, அவங்களுக்கு வந்து சம்பளம், அவங்களுக்கு ஜீப்பு எல்லாமே கொடுத்து இவ்வளோ அரசாங்கம் செலவு பண்ணி ஒரு சார்ஜ் ஷீட்டு போடுறதுக்கு ஒரு பேப்பர் பிரிண்ட் அவுட்டு இவ்வளோ விஷயம் செலவு பண்ணி கோட் டைம் வேறு இவ்வளோ செலவு பண்ணி ஒரு அரசாங்கம் ஒரு சார்ஜ் ஷீட்டை கொடுத்துருக்கலாம். அந்த சார்ஜ் ஷீட்டை உடைப்பதற்கு உன்ட்ட என்ன பாயிண்ட் இருக்குது? இது தற்கொலை இல்லைங்கிற கொலைங்கிற அந்த பாயிண்ட்டை என்ன இருக்குதுன்னு கேட்பாங்க ஹைகோர்ட். கேட்கும், இல்லைங்க எங்ககிட்ட 300 பாயிண்ட் இருக்குது, 300 ஓட்டாகுது, 400 ஓட்டாகுதுன்னா அந்த ஓட்டையை நீ இப்போ ஏன் சொல்லன்னு கேட்பாங்க சிஜேஎம்மில். விழுப்புரம் கோர்ட்டில் ஓடையாக வாய்தா வாங்கிட்டு உட்காந்துருந்தேன், போய் சொல்லலாம்ல, போய் சொன்னால் தி ஆர்டர் ஃபார் இன்வெஸ்டிகேஷன் தானே, ஏன் சொல்லாமல் மறுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ தனிநபர் விசாரணை அப்படிங்கிற விஷயம் ஹைகோர்ட்டில் அவங்க போகிற பெட்டிஷன்லாம் லிஸ்டிங் கூட ஆகாது, ஃபைலிங் கூட ஆகாதுன்னு வச்சுக்கணும். அப்புறம் லிஸ்டிங் அப்புறம் போகலாம், ஃபைலிங்கே ஆகாது. அங்கே ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயே ஃபைலிங் பண்ணுறப்போ தூக்கி ஓரம் வச்சுருவாங்க, இல்லைப்பா இல்லைப்பா கிளம்பு கிளம்பு அப்படின்றவாங்க, காற்று ஓட்டுன்றவாங்க. கொல்லிமலைக்கு தான் போகணும், போகிறத்தணும் எதுக்கிட்டு. ஸோ அதுவும் ஹோகையா. ஸோ இது லிஸ்டிங் ஆகாது. இங்கே ப்ரொடெஸ்ட் பெடிஷனில் பார்த்தீங்கன்னா இது வந்து இவ வந்து வாய்தா வாங்கிட்டே உட்காந்துருப்பா, அதுக்கு அந்த ஒரு பெடிஷனையும் க்ளோஸ் பண்ணி விட்டுருவாங்க. இந்த கேஸையே முடித்து விட்டு ஆகிவிட்டது, இந்த கேஸ் இஸ் ஓவர். சரி, அடுத்த ஒரு கேள்வி இருக்குது, ஏங்க அப்போ ஏங்க செல்வி இதை பண்ணிட்டு உட்காந்துருக்கான்ற கேள்வி இருக்குது. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் மக்களே, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சார் என்ன சார் ஆச்சு சென்னையில் போட்ட மீட்டிங் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க மக்களே. நான் ஒரு சின்ன கிளிம்ஸ் கொடுத்துறேன், அந்த மீட்டிங் அது மீட்டிங் கிடையாதுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாருங்கண்ணே, கழுத தேய்ந்து கட்டெரும்பன கதையான்னு சொல்லுவாங்க. நாமக்கல் மீட்டிங்லையாவது பார்த்தீங்கன்னா நிர்வாகிகள், அதுக்கப்புறம் வந்து இந்த யூடியூபர்ஸு, அதுக்கப்புறம் இந்த துக்குடா செல்வி இதுங்கெல்லாம் வந்து ஒதுக்கி விட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 13 பேர் இருந்தாங்க. மெட்ராஸ் மீட்டிங் வைக்கிறாங்க, அதில் பார்த்தீங்கன்னா இந்த நிர்வாகிகள் இதுக்கப்புறம் வந்து இந்த யூடியூபர்ஸாக ஒதுக்கி கூட்டு பார்த்தா 10 or 11 பேர் தான் இருக்கிறானுங்க. அங்கே 13, இங்கே 11. கழுதை தேய்ந்து கட்டெருமான கதை. அடுத்து ஒரு மீட்டிங் போடுவாங்க, 3 பேர் இருப்பாங்க. அடுத்து ஒரு மீட்டிங் போடுவாங்க, நிர்வாகி மட்டும் உட்காந்துருப்பானுங்க நினைக்கிறேன். சரி, ஏன் போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரத்தினத்துக்கு துட்டு வேணும். ஏன்னா ரத்தினம் வந்து ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா மக்களே கலாச்சாரம் வைத்துக்கிட்டு இருக்கவங்களாம் பெயில் வாங்கி கொடுத்து சம்பாதிச்சுட்டு இருந்தான். அதான் அவனுடைய அல்டிமேட்டு அட்வொகேட்டாக பண்ணக்கூடிய வேலையாக இருந்துச்சான் சொல்கிறாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா கலாச்சாரம் ஒழிஞ்சு போச்சு, ஆல்மோஸ்ட்டு எங்கேயோ ஒன்று போயிட்டுருக்கு.
அதில் பெயில் வாங்கிட்டு உட்காந்துருக்க முடியாது, வாய்ப்பு இல்லை, சோ என்ன பண்ணுற அத்தனத்துக்குன்னு தெரியல, அடுத்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கணும், இந்த மாணவியுடைய தற்கொலையை வச்சுக்கிட்டு இது கொலை தான், இது ரேப்பு தான், அப்போ வந்து இபிஎஸ் வந்து அங்கே போனார், இபிஎஸ் பொதுக்கூட்டத்துக்கு போனார், ஓபிஎஸ் ஒன்றுக்கு போனாருன்னு பேசிட்டு உட்காந்துருப்பான். ஸோ அவனுக்கு ஒரு வேலை கிடையாது, இதை வச்சு அவன் பணம் சம்பாதிக்கணும், வரவங்ககிட்டலாம் வந்து கலெக்ஷன் பண்ணுறது, நான் அது பண்ண போகிறோம், இது பண்ண போகிறோம், கை புண்ணு கண்ணாடி எதுக்கு அடி பேசிட்டு உட்காந்துருப்பான். இப்படியே பண்ணி பேசி 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 துட்டு கலெக்ட் பண்ண உட்காந்துருக்கான். இப்போ இந்த துட்டு கலெக்ட் பண்ணுறதை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, இதில் சில யூடியூபர்ஸ்லாம் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அவனுக்கு கலெக்ஷனில் அவனுக்கு கொஞ்சம் பங்கு, இப்படி வேலை பார்த்துட்டு இருக்கிறது தான் இவங்களுடைய அல்டிமேட்டு பிஸ்னஸ்ன்னு சொல்லலாம். எப்படி வந்து சாமியார் பிஸ்னஸ் ஒரு பிஸ்னஸோ, எப்படி திருட்டு திராவிட மணி பார்த்தீங்கன்னா பணத்தை வச்சு பணம் பார்க்குற பிஸ்னஸோ, இந்த ரத்தனம் பார்த்தீங்கன்னா செத்துப்போன பொண்ணுடைய ஃபோட்டோ வச்சுப்பான், இல்லை சிலை கட்டுவான். ஸோ இந்த பொண்ணுடைய சிலையோ ஃபோட்டோவோ வச்சு இந்த மாதிரி கூட்டம் போட்டு காசு வசூல் பண்ணுறது தான் போராட்டத்துடைய பிஸ்னஸ் சொல்லலாம் மக்களே. இதுக்கு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா செல்வி கூட அந்த யூடியூபர்ஸ் வச்சு உட்காந்துருக்காங்க, அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா. இதற்குத்தான் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த கூட்டங்கள்லாம், இது கூட்டமே கிடையாது, இது கலெக்ஷன் சென்டர், அவ்வளோதான். எவ்வளோ கலெக்ட் பண்ணுறேன், உனக்கு எவ்வளோ முடியும், எத்தனை பேர் கூட்டின்னு வருவேன், உனக்கு ரெண்டு லக்கு போட்டுக்குங்க எம்எல்ஏ மாதிரி, நீ வா உங்க ரெண்டு பேர் எக்ஸ்ட்ரா வரலாம், அவங்க ரெண்டு பேரை கூட்டு வட்டோம், அப்படி எம்எல்ஏ அடுத்து பார்த்தீங்கன்னா அதை பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மக்களே, போன மீட்டிங் வந்தியானே இந்த மீட்டிங் கூட்டுவா, இந்த மீட்டிங் ரெண்டு பேர் எக்ஸ்ட்ரா கூட்டுவா, அவனுக்கு ரெண்டு லெக்கு வந்துக்கலாம், அங்கேயும் ரெண்டு லெக்கு. அடுத்த பார்த்து சொல்லுவாங்க, ஆளுக்கு நீங்கள் வந்து ஒரு 100 ரூபா போட்டிங்கன்னா போதும், ஸ்ரீமதிக்கு நீதி வாங்கிடலாம் அடிமை. 100 ரூபா போட்டால் ஒரு லெக்கில் எம்எல்ஏ மேலே பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து மாதம் மாதம் 10 ரூபா வரும் அப்படின்றவாங்க, நாங்கள் மாதம் மாதம் கூட்ட போட போகிறோம் அப்படின்னு பேசுவானுங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மக்களே, இந்த ஒரு கூட்டத்தை எம்எல்ஏ கூட்டமாக அறிவித்தால் கூட ஆச்சரியப்படுற கிடையாது, லெக் லெக்காக போட்டு காசு வசூல் பண்ணி நீ மட்டும் இந்த கூட்டத்தில் ரெகுலர் ஆள் கூட்டுவா, உனக்கு மாதம் மாதம் 10 ரூபா வரும் ஒரு ஆளுக்கும் பேசுவாங்க. இதுவும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் மக்களே. ஸோ இது ஒரு கூட்டம் கிடையாது, இது எம்எல்ஏ கூட்டம். ஸோ இதுக்கு போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேன் போய்ட்டு உட்காந்து காசு வசூல் காசை இழந்துட்டு வர வேண்டியதான் விஷயமே தவிர, இந்த கூட்டத்தை வைத்து ஒன்றுமே செய்ய முடியாது நம்ம பார்த்துக்கலாம் மக்களே. வச்சு அவங்க சம்பாதிச்சுக்கான சொல்லுவாங்க, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தே ஆர் ஏர்னிங் அவுட் ஆஃப் திஸ் மீட்டிங். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த மாணவியுடைய இறப்பு உண்மையான காரணகர்த்தா யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கூட இருக்க இந்த மாற்றாந்த சிதி செல்வி தான். ஸோ அவளை கூட வச்சுக்கிட்டே எப்படி நீங்கள் வந்து அந்த வழக்கை நடத்த முடியும், எப்படி இந்த கூட வச்சுக்கிட்டே நீங்கள் நீதி வாங்கி கொடுப்பீங்க அப்படின்ற கேள்வி இருக்கா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா கேள்வி கண்டிப்பாக இருக்குது. இது காசு வசூல் பண்ணக்கூடிய ஒரு கூட்டம் சொல்லலாம் மக்களே, மற்றபடி இந்த கூட்டமெல்லாம் ஒன்றுத்துங்க லாய்க்கு கிடையாது. சரி, அடுத்த முக்கியமான கேள்விக்கு வரும், இதெல்லாம் செல்வி ஏன் பண்ணுறா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அகெயின் த அல்டிமேட் எய்ம் இஸ் டு ஏர்ன் மணி. இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா சேனலையும் பேட்டி கொடுத்துட்டு இருந்தா, ப்ராப்ளம் ஆகிட்டு இருந்தா. இப்போ ப்ராப்ளம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பத்துலேயும் பார்த்தா தெரியும் மக்களே, சந்தோஷ் அப்படின்னு ஒரு சேனல் வச்சுருந்தான், இதை வந்து இப்போ பேரை மாத்திரா, ஸ்ரீமதி சந்தோஷம் பேரை மாற்றிட்டான். அடுத்தது இவ பேரில் ஒரு சேனல் ஆரம்பிச்சிட்டான், ஸ்ரீமதி அம்மான்னு ஆரம்பிச்சிருக்கா, ஆனால் அவன் அம்மா இல்லை சித்தி, அது தப்பாக ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இவ ஆரம்பித்ததில் இவளுக்கே தெரியுது இவ அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு, அதனால நீங்கள் பார்த்தா தெரியும் ஸ்ரீமதி அம்மான்னு போட்டுட்டு எங்கள் ஒரிஜினல் அம்மா ஃபோட்டோ போட்டால் மாட்டிப்போன்னு பயந்து போயிட்டு அந்த பொண்ணு ஃபோட்டோவே போட்டார் அந்த சேனலில். இவ உண்மையாலுமே இவ சொல்கிற மாதிரி அம்மானா அங்கே எந்த ஃபோட்டோவை போடணும், அவள் ஃபோட்டோ தானே போடணும், ஏன் அவள் ஃபோட்டோ போட மாட்டேங்கிறான், ஏன் இந்த பொண்ணு ஃபோட்டோ போட்டிருக்கா அப்படின்னு கேட்டால், ஒரு ஆங்கிளில் பார்த்தா சொல்லலாம் இவ மூஞ்ச போட்டால் துட்டு வராது, அந்த பொண்ணு மூஞ்ச போட்டால் எவனாவது பரிதாபப்பட்டு காசு தர வேண்டானான்ற ஏக்கத்தில் போட்டுறான்னு வச்சுக்கலாம் மக்களே. இன்னொரு ஆங்கிள் நாம் எடுத்து எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா, இவ ஸ்ரீமதி அம்மா கிடையாது, ஒரிஜினல் அம்மா ஃபோட்டோ போட்டால் மாட்டிப்பா, ஸோ பொண்ணு ஃபோட்டோவே போட்டா இவ ஃபோட்டோவும் போட முடியாது அப்படின்னு விஷயம் இருக்கு இல்லைங்களா, அதனால தான் அவன் ஃபோட்டோ போடாமல் வச்சுட்ருக்கான் அந்த சேனலை பொறுத்தளவுக்கு. இப்படியாக சேனல் ஆரம்பிச்சிட்டான், இதன் மூலயமா பணம் தான் சம்பாதிச்சிட்ருக்கான். இந்த பணம் சம்பாதிக்க என்ன வேணும் அவளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில முட்டாள் பொதுமக்கள். இந்த சில முட்டாள் பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா இதை இன்னுமே வந்து தற்கொலை தான் இல்லை கிடையாது இல்லை கொலை தான் இது அப்படின்னு நினச்சிட்ருக்கிற இந்த சில முட்டாள் பொதுமக்களை பார்த்து தான் அவள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறான். நம்ம என்ன தான் தற்கொலைன்னு சொன்னாலுமே அதை ஏற்றுக்க அவங்க மனசு ஏற்றுக்க முடியாமல் போகுது பார்த்தீங்களா, அவள் தான் இவர் டார்கெட். இன்னொரு டார்கெட் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கலவரத்தில் கலவரம் பண்ணவன் டார்கெட். ஸோ கலவரம் பண்ணவனை பொறுத்தளவுக்கு தற்கொலைன்றது கன்ஃபார்மாக போச்சு, ஒத்துக்கிட்டான் அப்படின்னா அப்போ ஏன் நீ கலவரம் பண்ணனு கேள்வி வந்துருச்சு இந்த இடத்துல. ஸோ இவன் கொலை கொலைன்னு லாஸ்ட் வரைக்கும் கூப்பிட்டு இருந்தால் மட்டும்தான்
இவன் வந்து ஸ்கூல் அடித்து உடச்சி எரிச்சதில் தானே சரிசே பண்ணிக்க முடியும். ஆமாப்பா ஆமாப்பா அது அம்மா சொல்லிட்டாங்கப்பா கொலைன்னு சொல்லிட்டு ஸ்கூல் அடித்து உடச்சிட்டேன்ப்பா அப்படின்னு இவன் ஹீ வாண்ட் சாட்டிஸ்ஃபை இஸ் ஓன் ஈகோன்னு சொல்லலாம் மக்களே. இதற்காகத்தான் பார்த்தீங்கன்னா இன்றளவும் இவளுடைய எல்லா டுபாகூர் பேச்சுக்கும் சேனலில் பேசிகிட்டு இருக்கா, அது நம்புகிற மக்களை வச்சு இவள் பணம் சம்பாரிச்சிட்ருக்கான்னு சொல்லலாம். சரி, அடுத்த ஒரு பேச்சும் இருக்குது, அதுக்கு மட்டும்தான் இவள் பண்ணுறாளான்னு கேட்டால் இன்னொரு ஆஸ்பெக்ட் இருக்குது மக்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா கலவர வழக்கை பொறுத்தளவுக்கு இந்த செல்வி அரெஸ்ட் ஆகிறது அப்படிங்கிறது நிச்சயம் அப்படிங்கிறதுனால தன்னை அரெஸ்ட் பண்ணிட்டா இந்த இடத்துல வந்து பெரிய லான் ஆர்டர் ஷோ ஏற்பட்டு போயிடும், அப்படி இவள் வந்து ஸ்ரீமதிக்கு நீதி கேட்டு எல்லாரும் மீட்டிங்க்கு வாங்கே அப்படின்னு கூப்பிட்டா அப்படியே வந்து இந்த அதிமுக பொதுக்குழு விட தாண்டி இவ்வளோ கூட்டம் வந்து குவிஞ்சிரும் அப்படிங்கிற எண்ணம் நினைப்பா இருக்குது இவள் மனசில். ஸோ இவள் அரெஸ்ட் பண்ணிட்டா மக்கள் கொந்தளித்து விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு டுபாக ஒரு எண்ணம். இதெல்லாம் இந்த மாதிரி நம்ம செஞ்சு பண்ணிட்டோம்னா நம்மளை அரெஸ்ட் பண்ணுற மாட்டாங்க விட்டுருவாங்க அப்படிங்கிற எண்ணம் இவள் மனசில். ஆனால் ஆக்சுவலாக சொல்லப்போனால் மக்களே கலவர வழக்கை பொறுத்தளவுக்கு இதிலும் பல சர்ப்ரைஸ் காத்துட்ருக்குன்னு சொல்லலாம். கூடிய விரைவில் சாட்சியத்தை அதை போட போகிறாங்க, அது போட்டதுக்கப்புறம் பல சர்ப்ரைஸ் காத்துட்ருக்குன்னு சொல்லலாம். அதில் முதல் சர்ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செல்வி சின்னா பின்னமாவாள் அப்படிங்கிறதுல நோ டவுட். ஏன்னால் இந்த மாணவி வழக்கிலையாவது இவளை வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளத்துக்கு போட்டால் அவள் எப்படியாச்சும் வந்து பூந்திகிந்து வந்துட வாய்ப்பு இருக்காங்க. கலவர வழக்கை பொறுத்தளவுக்கு இது நாட்டுடைய சமூக பிரச்சனை. இந்த மாணவி வழக்காது இவளுடைய தனிப்பட்ட பிரச்சனை சொல்லிக்கலாம், அவள் குடும்ப விஷயம் சொல்லிக்கலாம், ஆனால் கலவர வழக்கு என்பது சமூக பிரச்சனை, சமுதாய பிரச்சனை. அதில் தூக்கி உள்ளே போட்டால் அடுத்தது ரிமாண்ட் மட்டும் இல்லாமல் அவள் மேலே கூண்டாஸ் கூட போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை இன்றைக்கி நம்ம பதிவிடுறோம். இது போக போக கலவர வழக்கு வெளியே வந்ததுக்கப்புறம் அவளை என்னென்ன சின்னாபின் ஆக போகிறான்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா. சரி, இப்போ இதை பார்த்தீங்கன்னா மக்களே ஒரு பக்கம் அவளுக்கு அந்த அரெஸ்ட் பயம், இன்னொரு பக்கம் இருக்கிற வரைக்கும் சம்பாதிக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், காசு பார்க்கணும், ரெண்டையும் முடிவு பண்ணுறா. அவளே சேனல் ஆரம்பிக்கிறா, அவளே பேச ஆரம்பிச்சிட்டான். அடுத்தது இந்த மீட்டிங்கெல்லாம் போட்டால் பல இடங்களில் கூட்டு போயிட்டு இவள் காசு வசூல் பண்ணி இவள் மூஞ்ச பார்த்து பரிதாபப்பட்டு காசு கொடுப்பாங்களா அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இந்த எல்லா மீட்டிங்கும் போடப்பட்டுக்கிட்டு இருக்கே தவிர இது எதுவுமே அந்த மாணவிக்கு நீதி வழங்குவது கிடையாது. நீதி வழங்கணும்னா அதுக்கு செல்வி அவள் உண்மையை சொல்லணும். அவள் செல்வி உண்மையை சொல்ல மாட்டான், அவள் சொன்னால் மாட்டிப்பாள். ஸோ இது எல்லாம் பார்த்தீங்கன்னா பணத்தை வசூல் செய்வதற்காக பண்ணுற வேலை தான். சிம்பிளாக வச்சுப்பா நான் பேச சொன்ன மக்களே எதுக்குப்பா வெங்கலச்சலை வச்சு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். இந்த வரைக்கும் அதுக்கான பதில் கிடையாது. வெங்கலச்சலை வச்சு என்ன பண்ண போகிறா, நீதி கிடச்சிருமா, கோர்ட்டுக்கு போக வேணாமா அப்படின்னு கேள்வி இருக்குது. கோர்ட்டுக்காக போக மாட்டாள், இப்படி தான் உட்காந்து பேசிகிட்டு இருப்பா. பட் ஒன் மோர் திங் மக்களே, எஸ்ஐடி சார்ஜ்ஷீட் அப்படிங்கிறது கூடிய விரைவில் ஃபைல் செய்யப்படும். மாணவியுடைய அந்த இறப்பு தற்கொலை கேஸ் அப்படிங்கிறது முடிஞ்சிச்சு. இதற்கு மேலே இது கோர்ட்டில் நடக்க போகிறது கிடையாது. இந்த எண்ட் இஸ் எண்ட், அவ்வளோதான். இதற்கு மேல் நமக்கு இருக்கிறது பார்த்தால் எஸ்ஐடி சார்ஜ்ஷீட், கலவர வழக்கு. கலவர வழக்கு அப்படிங்கிறதுல வந்து நமக்கு நிறைய உண்மைகள் வெளியே வரப்போகுது, நிறைய சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு, நிறைய புது புது இன்ஃபர்மேஷன் காத்துட்ருக்குன்னு சொல்லலாம். இது எல்லாமே செல்வி எப்படி ஒட்டஞ்சி சின்னாபினமாவா, எவ்வளவு கேவலப்பட்டு போவா, இவருடைய எல்லா கெட்டு கேவலமான முகத்தை வழி காமிச்சிட்ருக்கா பாருங்க, தன் நல்லவன் காமிச்சிட்ருக்க முகம்லாம் எப்படி ஒட்டஞ்சி இவன் வந்து நாராசமாக நாரப் போகிறான் மக்கள்கிட்ட அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். எஸ்ஐடி சார்ஜ்ஷீட் வந்த பிறகு நாம் இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், நம்ம எதிர்பார்க்கலாம். மக்களே என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.